Hi friends, welcome back to my channel. Now, I'm going to talk to you about what we're going to talk about. We're going to ரொம்ப டேஸ்டியான யம்மியான வெஜிடபிள் ரெட் சாஸ் பாஸ்தா வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முந்தி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யூ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜிடபிள் ரெட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பாயில் பண்ண வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி கீரல் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பெங்களூர் தக்காளி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டுங்க, அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா வந்து பாயில் ஆயிருக்கு. அந்த ஸ்கின் எல்லாம் பாருங்க, நல்லா வந்து வெடிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்பனா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தொளியை உரிக்கிறதுக்கு வருங்க. இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க, அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். அது ஆறிட்டு இருக்க டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தாவை குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே தண்ணியில் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் நல்லா குக் ஆகி வருங்க, உதிரி உதிரியாக. அது கூடவே 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துருக்கேன். இது ஒரு 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியில் இருக்க தொளியை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த தக்காளியில் இருக்க அந்த காம்பு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தக்காளியை ரஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி சாஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாஸ்தாவும் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பாஸ்தாவை தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டரில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண பூண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த பூண்டு வந்து பட்டரோடு சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த அளவுக்கு பூண்டு ஃப்ரை ஆனால் போதுங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு குக் ஆனால் போதுங்க. நான் இன்றைக்கி 4 வெஜிடபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. கேரட்டு, பீன்ஸு, ஸ்வீட் கார்னு, பீஸு. இதில் ஸ்வீட் கார்னும் பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் வெஜிடபிள்ங்க. கேரட்டும் பீன்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ். அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கேரட்டும் பீன்ஸும் குக் ஆனால் போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரோசன் வெஜிடபிளான ஸ்வீட் கார்னும் பீஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க.
இப்போ இந்த பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் பாஸ்தா வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்கங்க இப்போ எல்லா வெஜிடபிளும் நல்லா குக்க ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி சாஸ் உள்ள சேர்த்துக்கலாங்க அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்கங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடையோ குறையாவோ சேர்த்துக்கோங்கங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் வந்து சேர்த்திருக்கங்க இது ஆப்ஷனல் தாங்க இது ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி கலரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ரிச்சான ஒரு レッド கலர் கொடுக்குங்க அதுக்காக தான் இத ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓரிகானோ வந்து ஆட் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட ड्राई बेसिल लीफ இருந்தாலும் நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷான பேசில் லீஃப்க்கு வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த फ्लेवर வந்து பாஸ்தாவுக்கு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல அந்த தக்காளி சாஸோட குக்க ஆகி வரட்டுங்க அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க எல்லா ஸ்பைசஸும் நல்லா குக்க ஆயிச்சு அதோட ரா फ्लेவர் எல்லாம் போயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருந்த பாஸ்தாவை உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாஸ்தா வந்து ரெடி ஆயிச்சுங்க இதல கடைசியா வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலா நீங்க சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாங்க ரொம்ப டேஸ்டியான யம்மியான வெஜிடபிள் レッド சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம தெரிவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்